மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது எட்டாம் வகுப்பு கணிதத்தில் பயிற்சி 5.4 சரிவங்க வரிதல் கணக்கெண் 2. அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. இந்த இரண்டாவது சரிவக கணக்கில் பார்த்தீங்கன்னா சியூடிங்கிற சரிவகம், அதில் சியு அப்படிங்கிறது 7 சென்டிமீட்டர், யுசிஇ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 80 டிகிரி, சிஇ 6 சென்டிமீட்டர், அடுத்தது டிஇ என்பது 5 சென்டிமீட்டர். இதை நீங்கள் உதவிப்படம் வரைந்து குறிச்சிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து சியு 7 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கோடு துண்டு நம்ம வரையணும். சியு 7 சென்டிமீட்டருக்கு நம்ம வரையிறதுக்கு ஒரு அளவுகோல் எடுத்துக்கிட்டு அதில் முதல் புள்ளியையும் 7 சென்டிமீட்டருக்குரிய அந்த புள்ளியையும் நம்ம குறிச்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கோடு துண்டு வரையலாம். இதில் நம்ம சியு என்ற குறிப்பை எழுதிட்டு 7 சென்டிமீட்டர் அளவை நம்ம குறிச்சிக்கலாம். அடுத்தது நம்ம வரைய வேண்டியது இ என்ற, அது எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா சியிலிருந்து 6 சென்டிமீட்டர் தொலைவிலையும் சியிலிருந்து 80 டிகிரி கோணத்துலேயும் இருக்குது. இதில் நான் ஃபஸ்ட்டு கோணம் தான் வரையணும், சரியா? அப்போ 80 டிகிரி கோணத்தை நான் வரைய போகிறேன் சியை மையமாக வச்சு. ஸோ இப்போ சியை மையமாக வச்சு 80 டிகிரி கோணம் என்னும்போது, இந்த 80 டிகிரி என்பது குறுங்கோணம் என்பதால் நம்ம குறிச்சிக்கிறோம். குறிச்சிட்டு இந்த கோடானது நீங்கள் கொஞ்சம் அதிக ஒரு நீளம் இருப்பது மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இந்த கோட்டை, ஏன்னா வில் வெட்டும் போது ஈஸியாக இருக்கும். அடுத்தது இந்த சியிலிருந்து இ என்பது 6 சென்டிமீட்டர் தொலைவில் இருக்குது. இப்போ நான் 6 சென்டிமீட்டர் அளவிற்கு வில் வெட்ட போகிறேன் கவராயத்தை பயன்படுத்தி. இப்போது கவராயத்தை பயன்படுத்தி சியை மையமாக வைத்து 6 சென்டிமீட்டர் அளவிற்கு நம்ம வில் வெட்டுறோம். இப்போ இந்த இரண்டும் வெட்டிக்குது இல்லைங்களா, இந்த வெட்டக்கூடிய இந்த புள்ளி தான் இ, சரியா? அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போது யுஇ ஆகிய அந்த இரண்டு மூளை விட்டங்களையும் நம்ம என்னங்கலாம் இணைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு முக்கோண வடிவம் மாதிரி இப்போ வந்திருக்கும், சரியா? இந்த முக்கோண வடிவத்தை பயன்படுத்தி தான் அடுத்தது நம்ம சரிவகம் வரையணும். இதற்கு நம்ம ஒரு இணை கோடானது வரையணும் இயிலிருந்து, சரியா? இப்போது இந்த இணை கோடு வரைகிறதுக்கு நம்ம ஒரு செங்குத்து கோடு இப்போ வரைய போகிறோம். அதற்கு முன்னாடி சிஇ 6 சென்டிமீட்டர் குறிச்சிக்கலாம். இப்போ இயிலிருந்து ஒரு இணைகோடு வரைகிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு அளவுகோல் பயன்படுத்தி மூளை மட்டத்தை பயன்படுத்தி இந்த கீழ் அடிப்பாகத்திலிருந்து அப்படியே நகர்த்திக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இ கிட்ட வரும்போது நாம் அந்த மூளை மட்டத்தை நிறுத்திக்கிட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா செங்குத்து கோடு வரைகிறோம், சரியா? சியுக்கு செங்குத்து கோடாக நம்ம வரைகிறோம், இயிலிருந்து நம்ம வரைய போகிறோம், சரியா? இதுதான் செங்குத்து கோடு. சரி, இப்போ இந்த செங்குத்து கோடை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இணை கோடு வரைய போகிறோம். இந்த செங்குத்து கோட்டுக்கு ஒரு ஸ்கேலை வந்து இணையாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மூளை மட்டத்தை நம்ம நகர்த்தி ஈ வரைக்கும் நம்ம கொண்டு போகும்போது வலதுபுறமாக நம்ம நகர்த்திட்டே வரணும். இப்போ ஈ கிட்ட வரும்போது நம்ம நிறுத்தி இருக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இயிலிருந்து ஒரு இணை கோடை நான் வரைஞ்சிருக்கேன், சரியா? இதுதான் இணை கோடு. ஒரு செங்குத்து கோடு வரைஞ்சிட்டு தான் இணை கோடு வரைய முடியும். அடுத்தது இந்த டி என்பது இயிலிருந்து 5 சென்டிமீட்டர் தொலைவில் இருப்பதால் 5 சென்டிமீட்டர் அளவிற்கு அளவெடுத்து கவராயத்தின் உதவியுடன் இயை மையமாக வைத்து ஐந்து சென்டிமீட்டர் அளவிற்கு நம்ம வில் வெட்டுறோம். இந்த இரண்டும் வெட்டிக்குது இல்லைங்களா, இந்த வெட்டக்கூடிய புள்ளி தான் டி ஆகும், சரியா? இப்போ நம்ம யுடி அந்த இரண்டையும் நம்ம இணைச்சிக்கலாம். இப்போ இந்த இணைச்சிட்டோம்னா நம்மளுக்கு தேவையான சரிவகமானது நம்மளுக்கு கிடச்சிரும், சரியா? இப்போது சியூடி நம்மளுக்கு தேவையான சரிவகமாகும். இப்போது டிஇ அந்த நீளமான 5 சென்டிமீட்டரை குறிச்சிக்கலாம். அடுத்தது செங்குத்து கோடு வரைஞ்சோம் இல்லையா, அதனுடைய நீளம் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போது இந்த செங்குத்து கோட்டினுடைய நீளம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர் வருது. இந்த 6 சென்டிமீட்டர் தான் செங்குத்து கோட்டினுடைய உயரம். இதை நம்ம ஹெச் அப்படின்னு வச்சு ஃபார்முலாக்குள்ளே யூஸ் பண்ண போகிறோம். இப்போது சரிவகத்தின் பரப்பளவு ஃபார்முலா எழுதியிருக்கேன். ஸோ ஹாஃப் அப்படியே போட்டுக்கலாம். இன்ட்டு ஹெச் என்பது செங்குத்து கோட்டினுடைய உயரம் 6 சென்டிமீட்டர், இன்ட்டு ப்ராக்கெட் ஆஃப் ஏ அப்படிங்கிறது இணைப்பக்கம் 1, 7, பி என்பது மேலே இருக்கக்கூடிய இணைப்பக்கம் 5. ஸோ பிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா 5 சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாம். ஹாஃப் இன்ட்டு 6 × 7 × 5 கூட்டினா 12. இப்போ 2 வச்சு 12 அடிக்கிறேன், 6 முறை வரும். ஸோ 6 × 6 என்பது 36 சென்டிமீட்டர் ஸ்கொயர் என்பதுதான் சரிவகத்தின் பரப்பளவு.